ஓசி தமிழச்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போற பதிவில் சகோதர சகோதரிகளின் பாசத்தை உணர்த்தும் திருவிழாவாக ரக்ஷா பந்தனை பற்றி தான் இந்த பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம ஓசி தமிழச்சி வளாக் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக நீங்கள் பார்க்கலாம் சகோதரத்துவ திருவிழா எனப்படும் ரக்ஷாபந்தன் விழா இன்றும் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது பெண்கள் தங்கள் சகோதரர்களின் கைகளில் ராக்கி கயிர்களை கட்டியும் பரிசு பொருட்களை வழங்கியும் பாசத்தை வெளிப்படுத்தினர் வட இந்தியாவில் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும் ரக்ஷா பந்தன் திருவிழா அண்ணன் தங்கை அக்கா தம்பி ஆகியோரின் இரத்த பந்தத்தை வலுப்படுத்தும் வகையில் கொண்டாடப்படுகிறது சகோதர பந்தத்தை எடுத்து இந்த ரக்ஷா பந்தன் தினம் இந்துக்களின் பண்டிகை என்பதை தாண்டி பாசத்தை காட்டும் ஒரு சமூக விழாவாகவே இருந்து வருகிறது ரக்ஷா பந்தன் என்றால் பாதுகாப்பு பிணைப்பு என்றும் பாதுகாப்பு பந்தம் என்றும் பொருள் இந்த நாளில் ஒரு ஆண் ரக்ஷா கயிறை கட்டி கொள்வது என்பது அவருக்கு கயிறு கட்டிய அந்த பெண்ணை சகோதரியாக கொண்டு அவளின் வாழ்க்கை முழுவதுமான பாதுகாப்பிற்கும் நலத்திற்கும் என்றென்றும் காவலாக இருப்பேன் என்று உறுதி கூறுவதை போன்றதாகும் இப்பொழுது ரக்ஷா பந்தன் புராண வரலாறு கதையை பார்க்கலாம் கிருஷ்ணர் திரௌபதி சகோதர உணர்வு கிருஷ்ணர் திரௌபதி இடையே ஒரு அருமையான அண்ணன் தங்கை பாசத்தை சிறப்பாக எடுத்துரைக்கிறது போர்க்களத்தில் கிருஷ்ணருக்கு மணிக்கட்டில் ஏற்பட்ட காயத்தை பார்த்த திரௌபதி தன் புடவையின் ஒரு பகுதியை கிழித்து கிருஷ்ணனின் மணிக்கட்டில் கட்டினார் இந்த நிகழ்வு கிருஷ்ணனின் மனதை தொட்டது அன்று முதல் திரௌபதியை தன் சகோதரியாக ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் உன் பிரச்சனைகளில் இருந்து மீட்டு உனக்கு கை கொடுப்பேன் என உறுதியளித்தார் அவரது உறுதிமொழியை காப்பாற்றும் விதமாக பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தோற்று நீதிமன்றத்தில் திரௌபதியின் துகிலுரிய முயன்ற போது கிருஷ்ணர் நீண்ட புடவை அருளி அவரின் மானத்தை காத்தார் கிருஷ்ணனின் கையில் திரௌபதி புடவையை கிழித்து கட்டிய நிகழ்வை குறிக்கும் விதமாக ரக்ஷாபந்தன் விழா கொண்டாடப்படுகிறது அடுத்ததாக கர்ணாவதி ராணி ஹுமாயுன் பாசத்தை பற்றி பார்க்கலாம் மற்றொரு வரலாற்று நிகழ்வாக ராஜஸ்தான் மாநிலத்தில் சித்தூர் நாட்டை ஆண்டு வந்தார் கர்ணாவதி என்ற ராணி சித்தூர் நாட்டை கைப்பற்றும் விதமாக குஜராத்தை ஆண்ட சுல்தான் பகதூர் ஷா சித்தூர் மீது போர் தொடுத்தார் இதை அறிந்து கொண்ட கர்ணாவதி முகலாய பேரரசர் ஹுமாயூனுக்கு ராக்கி எனும் புனித நூலை அனுப்பினார் தனக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டார் இதனால் பாச உணர்வு கொண்ட ஹுமாயூன் கர்ணாவதி ராஜ்ஜியத்தை காக்க முற்பட்டான் ஆனால் அதற்குள் ராணியை வென்று பகதூர் ஷா கொடி நாட்டினார் ஜாதி மதம் இனம் மொழி கடந்த ரக்ஷாபந்தனின் உண்மையான வரலாறு இதுவே ஆகும் இப்பொழுது அலெக்சாண்டர் மனைவி போரஸ் மன்னர் சகோதர உணர்வை பார்க்கலாம் கிமு முன்னூத்தி இருபத்தி ஆறில் மாவீரன் அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்து ஏறக்குறைய வட இந்தியா முழுவதையும் கைப்பற்றினார் பின்னர் போரஸ் மன்னரிடம் போரிட்டார் போரஸ் மன்னரின் வலிமையை அறிந்த அலெக்சாண்டரின் மனைவி ரோக்ஷனா போரில் தன் கணவரின் உயிருக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படக்கூடாது என்று ஒரு புனித நூலை அனுப்பினார் பாசத்தால் உருகிய போரஸ் மன்னன் ரோக்ஷனாவை சகோதரியாக ஏற்றுக்கொண்டார் இதனால் போரில் அலெக்சாண்டரை கொல்ல நேரடியாக வாய்ப்பு கிடைத்தும் அவரை உயிருடன் விட்டுவிட்டார் சரி ரக்ஷாபந்தன் எப்படி கொண்டாட வேண்டும் ரக்ஷாபந்தன் தினத்தில் பெண்கள் குளித்து புதிய ஆடைகளை அணிந்து இறை வழிபாடு செய்து சகோதரனின் மணிக்கட்டில் ராக்கி எனும் புனித கயிறை கட்டும் வரை சாப்பிடாமல் விரதம் இருப்பார்கள் தன்னுடைய சகோதரனின் மணிக்கட்டில் ராக்கி கயிறு கட்டி நெற்றியில் சிகப்பு நிற திலகம் இட்டு இனிப்பு வழங்குவார் அவர்களுக்கு ஆரத்தி எடுப்பார்கள் புனித கயிற்றை ஏற்றுக்கொண்ட அந்த சகோதரன் தன் பாசத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஏதேனும் ஒரு பரிசு பொருளை வழங்குவார் ஆவணி மாத பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படும் ரக்ஷா பந்தன் திருவிழா இந்து பண்டிகை என்றாலும் கூட இது மதங்களையும் தாண்டிய நேசத்தையும் சகோதரத்துவத்தையும் வளர்த்தெடுப்பதால் தற்போது அனைத்து தரப்பினராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது இன்று ரக்ஷாபந்தனை முன்னிட்டு பல வீடுகளில் சகோதரர்களுக்கு சகோதரிகள் ஆரத்தி எடுத்து பொட்டு வைத்து ராக்கி கயிறு கட்டி வாழ்த்துக்களை பரிமாறுகிறார்கள் திருமணம் கல்வி வேலை காரணமாக வெவ்வேறு ஊர்களில் பிரிந்திருந்தாலும் இந்த நாளில் சகோதர சகோதரிகளை பாசத்துடன் நினைவு கூர்ந்து மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொள்வோம் நன்றி